நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பியர்க் அப்துல்லாமா ஏஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து லெசனில் சயின்ஸில் வந்து லெசன் நம்பர் ஃபைவ் ஓகேங்களா அதில் நம்ம முக்கியமான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து ஒலியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டு அந்த படத்தை இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு முக்கியமாக இருக்குங்க எத்தனைங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ஒரு பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்காங்க சரிலா அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு டேபிள் இருக்குங்க எத்தனை டேபிள் இருக்குது மூணு டேபிள் இருக்குது அது என்னென்னா ஒளி மற்றும் ஒளி வேறுபாடு கொடுத்துருவாங்க ஓலின்னு டிசாகன்னு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து டாப்லர் விதிக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க மூணு டேபிள் இருக்குங்க சரிளா பார் ரெண்டு உங்களுக்கு தெரியுமா மூணு டேபிள் இருக்குது சரிங்களா சமன்பாடு பதிமூணு சமன்பாடு இருக்குங்க சில எல்லாமே குட்டி குட்டி சமன்பாடு தான் சில நம்ம அதை ஈஸியாக சொல்லிடலாம் பதிமூணு சமன்பாடு சொல்லலாம் அந்த டாப்லர் இது தான் எட்டு சமன்பாடு இருக்குது பதிமூணு சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் வந்து இருக்குங்க சொல்கிறீங்களா ஒரு மதிப்பு ஒரு ஆறு மதிப்பு இருக்குது எத்தனை மதிப்பு இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை அதிகரிக்கும் திசை வந்து எவ்வளோ மதிப்பில் செல்லும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து அந்த நம்பர் சொல்லுவாங்களே நம்பர் வந்து ஒரு ஆறு நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா செவினர் அலிகளை வந்து எவ்வளோ ஹெட்ஸில் இருந்து எவ்வளோ ஹெட்ஸில் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புகள் ஒரு ஆறு இருக்குது இப்போ இப்போ நல்லா பார்த்துங்க ரெண்டு உங்களுக்கு தெரியுமா எத்தனைங்க ரெண்டு உங்களுக்கு தெரியுமா இருக்குது சரிங்களா அதுமாரி என்னது மூணு என்ன இருக்குது மூணு டேபிள் அதாவது அட்டவணைகள்னு சொல்லுவாங்க மூணு அட்டவணை இருக்குது டேபிள் இருக்குது அதுக்கப்புறம் பதிமூணு சமன்பாடு சரிங்களா எத்தனை சமன்பாடு பதிமூணு சமன்பாடு இருக்குது அதுமாதிரி ஆறு மதிப்பு இருக்குது எத்தனை மதிப்பு இருக்குது ஆறு ஈக்குவேஷன் சரிங்களா மதிப்பு சொல்கிறது அது வேல்யூ சொல்கிறேன் ஆறு வேல்யூ இருக்குது பதிமூணு ஈக்குவேஷன் இருக்குது மூணு டேபிள் ரெண்டு உங்களுக்கு தெரியுமா இது மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு முன்னாடி எழுதிட்டால் போதும் ஈஸியாக அந்த பாடத்தை முடிச்சிடலாம் சொல்கிறப்பிங்களா அது நம்ம உள்ள சின்ன சின்ன விஷயமா இருந்ததுனால நான் டேரெக்டாக உள்ளே போய் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே சார் அது அது சம்மந்தமாக இந்த பாடத்தில் இம்பார்ட்டன் என்ன சார் ஒன் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாடத்தில் இம்பார்ட்டன் என்ன ஒன் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலா ஒலினாவே நெட் அலைகள் தான் அதில் நீங்கள் வந்து அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒலினாவே என்ன அலை நெட்டலையாக குறுக்கலைன்னு கேட்டால் நெட் அலைகள் தான் சிலா இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலியின் எதிரொலி பற்றி சொல்கிறாங்க பிளஸ் டாப்லர் விளைவு இது இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா டாப்ளர் விளைவு சார் டாப்ளர் விளைவுனா என்ன சார் ரொம்ப ரொம்ப ஈஸி சிலா நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்களா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொலைதான் டாப்ளர் விளைவு சொல்லுறிப்பீங்களா அதான் ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு இடையே உள்ள தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் டாப் விளைவு உள்ளே போய் நம்ம சூப்பராக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த பாடத்தில் டாப்ளர் விளைவு தான் ரொம்ப ரொம்ப டாப்பான கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஓகே நம்ம உள்ள லெசன் போயிடலாமா ஓகே உள்ள லெசன் போயிடலாம் இதில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க சில டாப்லர் விளைவு எதிரொழிப்பு எதிரொலிப்பு எது பாதிக்குது என்னென்ன காரணம் அதோட அலை வகை அதிர்வான அலை நீளம்னா என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ ஒலினா இங்கே ஜஸ்ட்டு ஒரு இங்கே ஒரு எஃப் ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன டெஃபினேஷன் அப்படி கேட்டால் ஒலி வந்து மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை தொட்டு பார்க்கும்போது ஒளியானது அதிர்வுலால் உருவாகிறது என்பதை அறியலாம் ஆமாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கர் தொட்டு பார்க்குறப்ப அது அதிர்வுல தான் அந்த ஒலி உருவாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக இங்கே சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அதனால் ஒலி வந்து எப்படி உருவாகுது அவர் அதிர்வு வலையால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறான் சிலா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒலிங்கிறது நான் பேசுறது உங்களுக்கு காதில் கேட்டுச்சு அப்படின்னா அதை ஒலின்னு சொல்கிறாங்க சில ஒலியை பற்றி இந்த படத்தில் எதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு யக்னே சொல்கிறக்குமாரி சில என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒலி எதிரொலிப்பு எதிரொலி டாப்லர் ஒலி ஆகியவற்றை பற்றி இந்த படத்தில் படிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம் முக்கியமாக வந்து ஒலி பறவிட வந்து திட திரவ வாயு பருப்பொருட்கள் ஊடகங்கள் தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஏன்னா உனது நண்பனின் ஒளியை கேட்க இயலாது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து மே நிலவில் இருப்பதாக கருதிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பனை ஒலி எழுப்பும் உன்னால் கேட்க இயலுமா அப்படி முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே இங்கே கூட்டு இங்கே இதை வச்சு தான் சுமார் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க என்னென்னா உன்னோட நண்பன் வந்து நிலவில் இருக்காரு நீங்கள் இங்கே பூமியில் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவரோட ஒலி நீங்கள் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்போ இதுக்கு என்ன அதுலேருந்து இதுலேருந்து என்ன புரியுது அப்படிங்கிறாங்கன்னா ஒளி பரவதற்கு திட திரவ வாயு பருப்பொருட்கள் கண்டிப்பாக தேவை என ஒளி பரவ திட திரவ வாயு என்பது பருப்பொருள் கண்டிப்பாக தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம் சில ஒளி வந்து ஊடகங்கள் மட்டுமே பரவும் என்பது சரியாக தவறான்னு கேட்டால் சரிதாங்க நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காற்று மூலமாக வந்து உங்களுக்கு அந்த ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு பரவலாம் நான் டேரெக்டாக உங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னா சொல்கிறேன் ஓகே அப்போ ஒளி என்பது ஊடங்கள் மூலியம் பரவும் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னா காற்று மூலயமா அப்படியே நம்ம வந்து ரெக்கார்ட் ஆகுது கண்டிப்பாக வாயு அப்படிங்கிற இந்த ஊடகம் வந்து பயன்படுது காற்று அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ ஒளி என்பது ஊடகங்கள் பர ஒளி பரவ ஊடகங்கள் தேவை சரியாக தவறா சரி சொல்லுங்களா ஓகே ரெண்டாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ரெண்டாவது கொஸ்டின் ஒலி என்பது நெட்டலையா குறுக்கு அப்படின்னு ரெண்டாவது கொஸ்டினு கேட்கலாம் அப்போ ரெண்டாவ கொஸ்டின் என்ன கொஷின் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒலி என்பது கண்டிப்பாக நெட்டலைகள் தான் சரிங்களா ஏன்னா இப்படி தான் நெட்டலைகள்னால் இப்படி தான் பரவும் நீட்டாக அப்படி வந்து ஒளி பரவுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே பார்த்துருப்போம் அது நம்ம டெஃபினேஷன் அந்த அட்டை பத்திலே நம்ம எப்படின்னா இது எப்படி நம்ம ஷார்ட் கட் ஆகிடுச்சுன்னா ஒலி அலைகள் நெட்டலை ஆகும் ஏனெனில் திட திரவ வாயில் அதில் வந்து பரவுது ஒளியின் பரவும் திசையிலே துகள் அதிர் அது நெட்ட வலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒலி பரவும் திசையிலே அது துகள்கள் அதிர் ஊற்றுறால் அதுக்கு பேர் நெட்டலை ஒளி இந்த சைடு பரவுதுன்னா அந்த துகளும் அந்த சைடில் அப்படியே அதிர் ஊற்றிட்டே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நெட் அலை அப்படினு சொல்கிறாங்க அப்போ ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நீங்கள் நீங்கள் நெடு தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் நெடு தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நெடுந்தூரம் நெட்டல் நெடு தூரத்தில் இருக்கீங்க நான் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்குமா கேட்காத சத்தமாக கூப்பிட்டா கேட்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் சொல்கிற சவுண்ட் வச்சு நீங்கள் என்ன எழுதிங்க ஒலி ஒலி நான் சொல்கிற சவுண்ட் வச்சு என்ன எக்ஸாம் எழுதுறீங்க நெட் எக்ஸாம் எழுதுறீங்க நான் சொல்கிற ஒரு கியூ பாயிண்ட் கொடுக்குறேன் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு பி மூணுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சரை வந்து நான் சவுண்டு கொடுக்குறேன் அந்த சவுண்டு வச்சு நீ என்ன பண்ணுறீங்க நெட் எக்ஸாம் எழுதுறீங்க ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமாக அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சொல்கிறீங்களா நம்ம அந்த எந்திரன் படத்துக்கு கூட ஐஸ்வராய் வந்து ரோபர் சொல்ல சொல்ல எக்ஸாம் எழுதுணும் இல்லையா அந்தமாரி நெட் எக்ஸாம் வந்து நான் நான் சொல்கிற சவுண்ட் வச்சு எழுதுறீங்க அப்படி கூட ஷாட்கட் நான் இப்போ ஒலி என்பது நெட் அலைகள் என்பது மறக்க முடியாத ஒரு விஷயம் ஓகேங்களா அது வந்து குறுக்களை நீங்கள் கண்டிப்பாக போடவே மாட்டீங்க ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இருக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகின்றன நெட் அலைகள் மூலமாக என்னவது இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக அழுத்தம் உள்ள பகுதி மற்றும் தலைச்சிகள் என்பது குறைந்த அழுத்தம் உள்ளது இருக்கு அதிக அழுத்தம் சரிங்களா இது நம்ம கூட்டுறது எதாவது கேட்டாங்கன்னா இருக்கும்னா அதிக அழுத்தம் தளர்ச்சினா குறைந்த அழுத்தம் நம்ம தெரியுது தளர்வாக இருந்தால் அழுத்தம் கம்மியாக இருக்குது இறுக்கி பிடிச்சா என்ன பிறந்தோம் இப்போ கையை இறுக்கி பிடிக்கிறோம் அப்போ அழுத்தம் அதிகமாக தானே இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இங்கே இல்லை சொல்ல ஓகே அதுக்கப்புறம் இறுக்கம் தளர்ச்சிகள் இங்கே படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க சரி இம்பார்ட்டன்ட் ஒன்மார்க்கு அடிக்கடி டீன் பீஸில் கேட்ட மார்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம் கொஸ்டின் நம்பர் த்ரீனு கூட வச்சுக்கலாம் ஒலியின் செவினர் ஒலி ஆலைகள் எத்தனை ஹெட்ஸ் இருந்து எதாவது ஒரு ஹெட்ஸ் வரை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான இருக்குங்க நம்ம இருபது ஹெட்ஸு முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் முதல் இந்த ஹெட்ஸுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் கேட்க முடியும் இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை அதிர்வெண் இருந்தால் தான் நம்ம செவினா காது நம்ம காதுக்கு நம்ம ஒரு விஷயம் கேட்க முடியும் சரிளா இந்த ஹெட்ஸ் அளவு நம்ம குறைஞ்சா அப்படின்னா நம்மளால கேட்க முடியாதுங்க இப்போ நான் லைட்டாக இப்போ லைட்டாக இப்போ நான் பேசுகிறது வந்து ஒன்றுமே இல்லாமல் வாய்க்குள்ளே நான் ஆசை போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை கேட்காது சரிலா அது மட்டும் இல்லாமல் கத்தி ரொம்ப இருபதாயிரத்துக்கு மேலே இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலே சரிலா இப்படி கத்தி ரொம்ப வந்து கத்தி சொன்னாலும் உனக்கு கேட்காதுங்க சரி அப்போ எவ்வளோ சோ எவ்வளோ அளவு இருந்தால் உனக்கு கேட்கும் அப்படின்னா இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொண்டாருக்கு ஓகே செவியுணர் உலிகளைகள் அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க அந்த அதிர்வெண்ணை பொறுத்து தான் அந்த அலைகள் வந்து அது வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்போ அலைகள் இப்போ இந்த இந்த உலக ஹெட்ஸ் இருந்தால் அது உணர்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஹெட்ஸ் இருந்தால் அது செவியுணர் அலைகள்னு சொல்கிறாங்க பாருங்கள் இருபது டு இருபதாயிரம்னா யாருங்க இது காதலை கேட்கும் அப்போ செவியுணர் அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அலைகள் எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா அதிர்வெண்ணை பொறுத்து தான் அலைகளை வகைப்படுத்துகிறாங்க மூணு வகையான அலைகள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு செவியுண்ணு அலைகள் ரெண்டாவது வந்து குற்றொலி அலைகள் மூணாவது மெய்யொலி அலைகள் சரிங்களா குற்றொலி அலைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குற்றவாளினா குறைவு ஷார்ட் கட்டு என்ன ஷார்ட்கட்னா குறைவுன்னு அர்த்தம் குறைவுனா இருபது ஹெட்ச்ஸ் விட குறைவாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி இருபது ஹெட்ஸு விட இருபதாயிரம் ஹெட்சுக்கு விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மெய் ஒலி அப்படிங்கிறாங்க சொல்கிற இப்பிங்களா ஃபஸ்ட்டு இருபது இருபதாயிரம் அப்போ இருபது இருந்தால் குற்றவாளி இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் அது மெய்யொலி அவ்வளோதான் ஷார்ட்கட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இருபதாயிர இருபது டு இருபதாயிரம் செவியூனு அழைக்கலாம் அது நம்மளால் கேட்க முடியும் அப்போ இருபது குறைவாக இருந்தால் சார் அதான் குறைவாக இருந்தால் குற்றவாளி அவ்வளோதான் கூ கூன்னு இருக்கா அதிலேயே ஆன்சரு சரிங்களா சரி சார் இருபதாயிரத்துக்கு அதிகமாக இருந்தால் சார் அதான் மெய்யொலி அது என்னது மீயொலி மீயொலினா ரொம்ப அதிகமான சவுண்டு அது நம்மளால் கேட்க முடியாது சார் அப்போ யார் தான் அதை கேட்க முடியும் அப்படின்னு கேட்டினா கொசு நாய் வௌவால் டால்பின் போன்ற உயிர்கள் வந்து கண்டிப்பாக அந்த மீஒலியை கேட்க முடியும் சில மீ ஒலியை பயன்படுத்தி வந்து பயணம் செய்கிறது எதுன்னு கேட்டால் வௌவால் என்னங்க வௌவால் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இது உங்களுக்கு வந்து கொசு நாய் வௌவால் டால்பின் சரிலா இது மட்டும்தான் மீ ஒலியை வந்து அதில் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மனுஷனால் கேட்க முடியாதுங்க மீ ரொம்ப அதிகமான சவுண்டை அதிகமாக நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஓகே இப்போ அலைகள் வந்து மூணு வகைய படம் பார்த்துட்டோம் அது செவியர் அலைகள் குட்டோல் அலைகள் மீயூல் அலைகள் சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம நெட் அலைகள் சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் ஒலி வந்து திட திட வாயில்கள் தான் பரவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஓகே ரெண்டாவது இப்போ அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு ஒன்று மூணுல இதில் ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இந்த டேபிள் வந்து அதிகபட்சமாக கேட்குறது கூட்டில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது சரிளா பார்க்கலாமா இந்த டேபிள்னா ஒலி அலைனா என்ன ஒலி அழனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து சவுண்டு அது வந்து வெளிச்சம் சரிலா இது வந்து சவுண்டு அது வந்து வெளிச்சம் இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்க சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்டு இப்போ நான் பேசுகிற சவுண்டு வந்து பறவுறதுக்கு ஊடகம் தேவைதானே தானே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சவுண்டு பரவுறதுக்கு ஊடகம் தேவை ஊடகம் தேவை ஆனால் வெளிச்சம் அது வெளிச்சம் வந்து லைட்டுங்க டார்ச் லைட்டு இப்போ வெளிச்சம் அடிச்சா அது ஊடகம் தேவையில்லை இது வந்து நெட்டலைகள் இது வந்து குறுக்கலைகள் நான் சொல்கிற சவுண்ட் வச்சு தான் நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அலைகள் ஓகேவா அதுக்கு ஆப்போசிட் வாழ தான் சில ஓகே இதோட அலைநிலம் பாருங்கள் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு மீட்டர் வரை நம்ம பேசுகிற சவுண்டோட அலைநிலம் எவ்வளோ அப்படின்னா சென்டிமீட்டருந்து மீட்டர் வருதுங்க இது நல்லா பார்க்கணும் இது கூட்டில் கேட்குறப்ப சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் தானே வரும் கண்டிப்பாக தப்பாக கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இது வந்து ஆப்ஷன் என்ன இப்போ நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இதில் என்ன கொடுக்கும் அலை நீளம் லேம்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அலைநீளம் வந்து நம்மளுடைய பேசுகிறோட நம்ம பேசணும் அப்படின்னா அலைநிலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர் பேசுவார் ஒருத்தர் கேட்பார் அப்படிமாரி தான் இப்போ ஒருத்தர் பேசுகிற ஒருத்தர் கேப்பார் அப்படின்னா ஒலினா இந்த ஒலினா சவுண்டு தானே பேசுகிறதானே அப்போ ஒருத்தர் பேசுகிற ஒருத்தர் கேட்பாங்க அப்படிமாரி ஒருத்தர் பேசுவாங்க யார் பேசுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான்

நம்ம வெளிச்சங்களே வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது மீட்டர் மீட்டர்ன்னு வருது எவ்வளோ மீட்டருக்கு அந்த வெளிச்சம் பரவுது அப்படிமாரி எவ்வளோ மீட்டருக்கு நம்ம வெளிச்சம் பரவும் அப்படின்னா நம்ம வானத்தெல்லாம் லைட் அடிச்சு பார்த்தா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப மீட்டருனால போகிற மாதிரி இருக்கும் அப்படிமாரி மீட்டர் மீட்டர் தான் வருது நாலு எட்டு பத்து ரெண்டுக்கு மைனஸ் ஏழு ஏழு எட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஏழு சொல்லுங்களா அவ்வளோ மீட்ரு அவ்வளோ நீளம் அது அலை நிலம் பரவும் அப்படிங்கிறாங்க சொல்லுறப்பிங்களா ஓகே அதுக்கப்புறம் இது சீசான் ஷார்ட்கட் தான் எப்படின்னா அதுக்கப்புறம் ஒளி அலைகள் ஒளி அலைகள் திசை எவ்வளோ திசை விதத்தில் பரவ அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி நாற்பது சொல்கிறாங்க இங்கே எவ்வளோங்க நம்ம பேசுறது எவ்வளோண்ணா இருபத்தி நாலு நேரம் தான் பேசுவோம் சொல்லுவோம் இங்கே முப்பத்தி நாலு நேரம் பேசுகிறாங்க ஏன்னா ஒளி அலைகளில் சவுண்டு தானே முப்பத்தி நாலு நேரம் பேசுகிறாங்க போல் அப்படிமாரி முப்பத் மூணு நாலு ஜீரோ மி வி மைனஸ் ஒன்று திசையகத்தில் பரவுதான் ஆனால் அது வெளிச்சம் எவ்வளோ திசையகத்தில் பருவதுன்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு வெளிச்சம்னாவே என்னங்க மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு இந்த திசை விதத்தில் பரவுதான் ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ எப்படின்னா மூணு நாலு கூட்டினா எவ்வளோங்க ஏழு வருதா அதே மாதிரி தான் இப்போ மூணு நாளைக்கு கூட்டினா ஏழு வருது அப்படி மாரி மூணு நாளைக்கு கூட்டினா என்ன வருது ஏழு வருது அப்படின்னா நம்ம நம்ம அப்படியே எழுதுவோம் மூணு நாலு ஏழு அப்படின்னு எழுதுகிற மாரி எப்படி ஷார்ட் கட் நாகு வச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு போட்டுக்கோங்க மூணுனா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு இதுதான் என்னதுங்க இதான் என்னங்க திசை வைக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் நாலு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஏழு அப்புறம் ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஏழு இது இருக்கா அப்போ மூணு நாலு ஏழுன்னு அப்படி வரிசையில் வருதுங்களா அதுதான் நான் சொல்ல வரேன் சொல்லுங்களா ஃபஸ்ட்டு மூணு போட்டுக்கிறோம் அப்புறம் நாலு போட்டுக்கிறோம் அப்புறம் மூணு நாலு கூட்டினா என்ன ஏழு வரும் இது ஒரு ஆர்டர் வருது அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு ஆர்டரா அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஆர்டராக அப்படி தொடர்ந்து மூணு நாலு ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி அந்த இருட்டில் போய்ட்டு இருப்பாங்க அப்படிமாரி வெளிச்சம் அப்படின்னா மூணு நாலு ஏழுன்னு வருது மூணு நாலு ஏழுன்னு வருது ஆனால் அந்த திசை வேகம்னா எட்டு வருது திசைவேகம்னா என்னங்க வேகம்னா எட்டு பத்து அடுக்கு மைனஸ் வரும் வரும் சில எக்ஸாம் டைமில் ஒரு டைம் பார்த்துட்டு போனால் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரிங்களா இது எப்படி கேட்டிங்கனா நம்ம பேசுகிறோம் இருபத்தி நாலு நேரம் பேசுகிறோம் இருபத்தி நாலு நேரம் பேசுகிறோம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர்ஸ் பேசுகிறோம் பத்து மீட்டர் எக்ஸ்டாகவே பேசுகிறோம் யாராவது ஒரு ஆள் தான் பேசுவாங்க அது ஒன்று பிள்ளை அறுபத்தஞ்சு ஆனால் சென்டிமீட்டர் டூ மீட்டர் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமானது சொல்லிங்களா ஓகே ஒலி அலின் திசை வேகம் இப்போ திசை வேகம்னா வேகம் சொல்கிறாங்க எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலையின் திசைவேகம் துகளின் திசைவேகம் ரெண்டு விஷயம் இருக்கான் அந்த அலை எவ்வளோ வேகத்தில் போகுது துகள் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறது தான் ரெண்டுமே சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாயிண்டும் நம்ம சனியாகவே பார்த்துடலாம் இப்போ துகள் திசைவேகனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துகள் திசை இப்போது இப்போ உதாரணத்துக்கு அவங்களே சொல்கிறாங்க ஒரு ஆற்றலை அலை வடிவில் ஆற்றலை கடந்தால் அது என்னது அது என்னது துகள் திசை வேகமாக ஒரு ஒரு ஊடகத்தில் அலை வடிவில் ஆற்றலை கடத்துவதற்கு துகல் அதிர்வடையும் திசைவேகம் இப்போ துகள் அதிர்வடைந்துச்சுனா துகள் திசைவேகம் அலை அதிர்வடிச்சுனா அது அலை அலை திசையாக அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிலா பாருங்கள் துகள் அதிர்வடையும் திசைவேகம் துகள் திசைவேகம் ஒரு ஊடகத்தினுடைய அலை பரவும் திசைவேகம் சிலா அலைனா பரவும் துகள்னால் அதிர்வடையும் தெரியும் துகல் அதிர்வடியும் திசைவேகம் துகள் திசைவேகம் அலை பரவுது அதனால் அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது ஜஸ்ட் அதுலேயே ஆன்சர் இருக்கு சரிடா ஓகே வேணா ஃபார்மில் வந்து கேட்கலாம் சிலா அலை திசைவேகத்துக்கு ஃபார்மில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா தொலைவி டிவைட் பை எடுத்து பறவை எடுத்து கொள்ள காலம் இப்போ மேக்ஸிமம் வேகத்துக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் தெரியும் டி பை டி அப்படின்னு தெரியும் சில வேகம்னால் என்னங்க டிபைடி எவ்வளோ டிஸ்டன்ஸு கீ டிவைட் பை டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ஃபார்மில் படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் எங்கள் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக எங்கள் தொலைவு பதிலாம் என்ன கொடுக்கறாங்கன்னா லேம்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அலை திசை வாகத்தை எப்படி சொல்கிறாங்க லேம்டா பை டின்னு சொல்கிறாங்க அங்கே டி பை டி இங்கே லேம்டா பை டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க லேம்டா அலை தானே அது அலையை பொறுத்து பொறுத்துக்குறனால அலையின் திசை வேகம் அப்படிங்கிறப்ப லேம்டா பை டி டீனா காலம் அப்படிமாரி வேகம்னா டிபை டி தாங்க அதே ஃபார்மில் தாங்க ஒன்றுமே அது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் சொல்கிறீங்களா ஓகே ஓகேங்களா ஓகே அதே லேம்டா தூரத்தை அதை அலைநிலத்தை நிலத்தை கடந்தால் அதை டீ காலத்தில் கலந்தால் அதனால லேம்டா பை டீன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அந்த டீ இருக்கு இல்லையா டீ வந்து அந்த என் சிக்கல் டு ஒன் பை டீ அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த டீக்கு பதிலாக இப்போ நமக்கு வீணாக திசை அர்த்தங்க டீனா காலம் லேம்டானா அலைன்னு திசை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வீணா திசை சொல்கிறாங்க இல்லையா லேம்ப்டானா அந்த இடத்துல அந்த எதை சொல்கிறாங்கன்னா தூரம்னு சொல்கிறாங்க லேம்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல தூரம்னு சொல்கிறாங்க லேம்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல தூரம்னு சொல்கிறாங்க ஓகே இதை நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா நமக்கு ஆலய தேச அந்த டீக்கு பதிலாக என் சிக்கல் டு ஒன் பை டீ அப்படின்னு போடலாமா அந்த இடத்துல தான் அந்த டீக்கு பதிலாக அந்த இடத்துல எண்ணெய் போடுறாங்க சரிங்களா ஜஸ்ட் இதை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு கூட்டரில் கண்டிப்பாக இந்த கூட்டுரு கேட்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது என்ன அப்படி கேட்டிங்கன்னா அதில் திசை வேகம் ஒரு ஒரு எவ்வளோ வேகத்தில் பரவுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மீச்சு பண்பு மீச்சு பண்புன்னு ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து அடர்த்தின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் நம்ம மீச்சு பண்பு பார்க்கலாம் மீச்சு பண்பு அப்படின்னா என்ன அப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு திடப்பொருளில் திடப்பொருளில் மீச்சு பண்பு வந்து அதிகமாக இருந்தால் திசை வேகம் அதிகமாக இருக்கும் மீச்சு பண்பு குறைவாக இருந்தால் திசை வேகம் குறைவாக இருக்கும் இது நல்லா சொல்கிற புரியுங்களா மீச்சு பண்பு அதிகமாக இருந்தால் திசை வேகம் அதிகமாக இருக்கும் மீச்சு பண்பு குறைவாக இருந்தால் திசை வேகம் குறைவாக இருக்கும் சொல்கிறீங்களா இதுதான் இந்த இடத்துல கூட்டு சொல்கிறாங்க இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்ம இருக்குது இந்த கூட்டுரை இம்பார்ட்டண்டாக போட்டுங்க சொல்கிறீங்களா நான் சொல்கிறது நல்லா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மீச்சு பண்பு அப்படின்னா மீச்சு பண்பு அப்படின்னா அது எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அதோட பண்பு சில நான் பேசுகிறத நம்ம உதாரணத்துக்கு மீச்சில் அதோடய ஒரு பண்பு அதிகமாக இருந்தால் அதோடய திசை வேகம் அதிகமாக இருக்கும் அப்படிமாரி சொல்கிறாங்க சிலா இது நல்லாவே நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும் பண்பு அதிகமாக இருந்தால் அதோட திசை வேகம் அதிகமாக இருக்கும் பண்பு குறைவாக இருந்தால் அதோட திசை வேகம் குறைவாக இருக்கும் சொல்கிறீங்களா ஓகே அதனால தான் இப்போ நம்ம நான் சொல்கிறது எல்லாமே திடப்பொருள் இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா திடப்பொருளில் திடப்பொருளெலாம் சொல்கிறாங்க அப்போ திடப்பொருள் அப்படிங்கிறப்ப தான் அப்போ கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து அதிகமாக பரவிறது வந்து திடப்பொருள் அப்படிங்கிறது திடப்பொருளை தான் ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் திரவ பொருள் ஒரு வாயு பொருள் தான் சொல்கிறாங்க ஆனால் மீச்சு பண்பு அதிகமாகிறதுனால திடப்பொருள் அதிகமாக போகும் அப்புறம் ரெண்டாவது வந்து திரவப்பொருள் அப்புறம் வாயு பொருள் நம்ம திட திரவ வாயுன்னு எல்லாத்தையும் தெரியும் அப்படி தான் சொல்லுவோம் ஆர்டர் அப்படி தான் சொல்லுவோம் அப்போ வந்து இப்படி தான் வந்து எழுதணும் இந்த ஆர்டர் தான் எழுதணும் இது ஷார்ட்கட் நான் வச்சுக்கணும் ஓகே திட திரவ வாயுன்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அதனால் இந்த ஆட்ரு தான் எழுதணும் ஓகேங்களா ஓகே நம்ம பேசுகிறது எப்படி போடுவோம் திட திரவ வாயு இதுதான் வந்து அதிகமாக இருக்குது அது மீச்சு பண்பு பொறுத்தா இருக்குது சரிங்களா இப்போ திடப்பொருளே இருக்குது ஆனால் மீச்சு பண்பு வந்து மீச்சு பண்புன்னு அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு மாரி சொல்கிற மாரி தான் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஒளியை வந்து நம்ம ஒளி வந்து ஃபாஸ்ட்டாக பரவு பரவுது அதோட பாதிக்கிற காரணிகள் எதுன்னு கேட்குறாங்க ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்து மூணு சொல்கிறாங்க அடர்த்தி வெப்பநிலை வந்து ஒப்புமை ஈரப்பத்தி விளைவு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் ஏக சொன்ன மாதிரி பாருங்கள் ஒலி திசை மீச்சு குணகத்தின் இருமடிக்கு நேர் தகவலும் அடர்த்தி இருமடிக்கு எதிர்த்தகவலும் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இது கூட கூட்டத்தில் கேட்கலாம் அடர்த்தி வந்து அடர்த்தி இப்போ நான் மீச்சு இருக்குது அடர்த்தி இருக்குதுங்க இந்த ரெண்டுனா இது நேர் இது எதிர்த்தகவோ மீச்சு குணகம் மீச்சும்னா எப்படி இருக்குன்னா இருமலை நேர் தகவல் இருக்கும் மீச்சுன்னா நேரத்தகவல் இருக்குமா அடத்தை எப்படிங்கிறான் நம்ம என்னப்பா என்னப்பா இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது ரொம்ப அடி நெகட்டிவான பாயிண்ட்டாக இருக்குது அப்படிமாரி அடர்த்தி அதிகமாக இருந்தாவே எதிர் தகவல் தான் நெகட்டிவ் பாயிண்ட் இது நேர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படிமாரி சொல்கிறீங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து அடர்த்தியின் விளைவு அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்முலா எதுனாவே போதும் அடர்த்தி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம்ல எழுதினா போதும் என்னன்னா அடர்த்தியின் திசைவேகம் அடர்த்தி தகவல்னா இப்படி போட்டுக்கிட்டோம் இருமடிக்கு நேர் ஒன் பை டி அப்படின்னு சொல்றாங்க எது இருமடிக்கு நேர் இருக்குன்னு பார்க்கலாமா அது அடர்த்தினா டென்சிட்டி அர்த்தம் டினா இங்க டென்சிட்ட அர்த்தம் அடர்த்தியின் இருமடிக்கு நேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அடர்த்தியின் இரு மூலத்திற்கு அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே எதிர்த்தா ஒன் பை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இருமடி அப்படின்னா அந்த எப்படின்னா அந்த ரூட்டு போட்டாவே இருமடி தான் ரூட்டு போட்டாவே இருமடி தான் இது நல்லா சொல்கிற பாருங்க மறுபடியும் பாருங்கள் விஎன் திசையும் மாமானது சில ஒன்று பை சிலா ஒன்று பை எப்படின்னா ஒன்று பை டின்னா ஓகே இது வந்து எதிர் தகவல் தான் சொல்லணும் ஒன்று பைன்னு போட்டால் எதிர் தகவல் தான் இருமடிக்கு அப்படின்னா ரூட் டூ போடணும் இருமடிக்குன்னா ரூட் டூ போட்டாவே இருமடினு அர்த்தம் ரூட் டூ போட்டாவே இரு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா திசை அப்படின்னா இருமடிக்கு எதிர் தகவல் உள்ளது எதிர் எதிர்மெரு எதிர் எதிர் தகவல் இருக்கும் எதிர்த்தான் ஒன் பை டீன்னு போட்டாவே அது எதிர் தகவல் தான் இருக்கும் சொல்கிறீங்களா டென்சிட்டி டென்சிட்டினாவே அடர்த்தி அர்த்தம் சரிங்களா ஓகே இந்த ஃபார்மில் வச்சு எதுனா போதும் அடர்த்தி வந்து திசை கேட்டாவே இந்த ஃபார்மில் வச்சு எதனால் போதும் சரிளா ஓகே அடுத்து வெப்பநிலை வெப்பநிலைன்னு கேட்டாவே அது நேர் தகவல் தான் இருக்கும் அது இருமடிக்கு நேர்தகவல் தான் இருக்கும் ஆனால் இருமடிக்கு நேர் இருக்கும் இரு பாருங்கள் வாக்கிங் ஒளின்னு திசை அது அது வெப்பநிலையே இருமடிக்கு நேர்தகல் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நேர்த்தகல்னால் அங்கே ஒன்று பைன் வராதுங்க என்ன என்னாச்சுங்க ஒன்று பைன் வந்தால் ஒன்று பைன் வந்தால் இரு தான் ஆன்சர் எப்பவுமே சரி அப்போ வெப்பநிலை எப்பவுமே அப்படி இருக்கா வெப்பம் வந்து நேராக நம்ம மேலே அடிக்குதா வெப்பநிலைன்னா நம்ம வெப்பம் வந்து நம்ம நேராக வந்து இப்போ வெயில் வந்து கொளுத்துது அப்படிமாரி நான் வச்சலாம் நேர்த்தகல் தான் நேராக வந்து அடிக்கும் நேர்த்தகவல் தான் வெப்பம் வந்து நம்ம மேலே படுது அப்படிமாரி திசைவேகம் வேகம் லேம்டா இருமடிக்கு நேரத்தகவல்னா ரூட்டு டி டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை இருமடிக்கு தான் ரெண்டுமே சரி சில ரெண்டுமே ரூட்டு தான் வரும் ஆனால் ஒன்று பைன்னு வந்தால் தான் எரி சொல்லணும் ஒன்று பை வரலனா நேரத்தகவல் தான் சொல்லணும் ஓகேளா ஓகே ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கு இதை நான் குறிக்க மறந்துட்டேன் இது மட்டும் பார்த்துங்க சில ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பு இருக்கும் ஒவ்வொரு திசை வேகமானது ஜீரோ புள்ளி அறுபத்தி மூணு மீபி மைனஸ் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறுபத்தி மூணு தான் இங்கே கொடுத்துருவாங்க சில டெம்பரேச்சரை சொல்லிட்டு சில கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்துகிட்டே போதும் அப்படின்னா அதோடய திசை வேகம் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய வேகம் இப்போ வெப்பம் எல்லாம் என்ன இப்போ ஒரு டிகிரி வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ வந்து வேகம் அதிகரிக்கும்னா ஒன்று புள்ளி அறுபத்தொன்று அதிகரிக்கும் ஒன்று புள்ளி அறுபத்தொன்று அதிகரிக்கும் இப்போ அறுபத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாரி தான் அறுபத்தோரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாரி தான் ஜீரோ புள்ளி அறுபத்தி ஒன்று ஜீரோ புள்ளி அறுபத்தி ஒன்று ஓகேலா ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒப்புமை ஈர்பத்தின்னு விளைவு சில அது வந்து இதெல்லாம் கா வந்து திசையகத்தை பாதிக்கும் காரணங்கள்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து அடர்த்தி பார்த்தோம் அடர்த்தினா அது வந்து எது தவறு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து வெப்பநிலை பார்த்தோம் வெப்பநிலை தான் இப்போ பார்த்தோம் இப்போ அடுத்து ஒப்புமை ஈரப்பதம் ஒப்புமை ஈரப்பதம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது கூட்டத்தில் எப்படி கேஷின்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் காட்டின் திசை வேகம் அதிகரிக்குமா அதிகரிக்காதான்னு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது வந்து சைக்காலஜி கொஸ்டின் கேட்குறாங்க காலத்தின் சிலா இப்போ வந்து நம்ம ஒரு மழை காலத்தில் நான் ஒருவர் ஒருவர் பேசும்போது அது வந்து திசை வேகம் அதிகரிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு இதான் ஆன்சரு சிலா அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கும் நான் எங்கே சொல்கிறேன் இல்லையா மீச்சு பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீச்சு பண்பு வந்து இந்த ஈரப்பதத்தில் அதிகமாக இருக்கும் போல் தான் ஒளியின் திசை வேகம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் பாருங்கள் காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது திசை வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க அப்போ புரியுதுங்களா ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஈரப்பதம் அதாவது மழை காலத்தில் வந்து நம்ம பேசுகிறது வந்து சீக்கிரமாக கேட்டுருமோ திசை வகை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே பல்வேறு ஊடகத்தில் தேசி ஒளியின் திசை வகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள் இந்த டேபிளை பொறுத்துகளை கேட்பாங்க கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா ஓகே நம்ம எந்த இதுனா இன்னும் டேபிள் என்னன்னா பல ஊடகங்களில் ஒளியின் திசை ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒளியின் திசை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு தாமிரம் அப்படிங்கிறது திடப்பொருள்னா பொருள்னா தாமிரம் எறும்பு அலுமினியம் இதில் எப்படி வந்து திடப்பொருள் வந்து இது மூணுத்துலேயும் எப்படி வந்து ஒளி பரவுது அப்போ திரவத்தில் மண்ணெண்ணெய் நீர் கடல் நீர் இதில் எப்படி வந்து திட அந்த வாய்ஸ் வந்து நான் பேசுனா அது திசைவேகம் எப்படி பரவுது சிலா காற்றில் எப்படி அதோட திசைவேகம் அந்த திசைவேகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீவி மைனஸ் ஒன்றுல சொல்கிறாங்க மீவி மைனஸில் ஒன்றில் சொல்கிறாங்க சரிலா இதில் ஒரு விஷயம் இதில் ஒரு விஷயம் நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படி கேட்டால் திசை சொல்கிறாங்க இல்லையா திசைவேகம் திசை வேகத்தின் அழகு என்னென்னா மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்றுங்க திசை வேகம் அழகு என்னங்க மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் அழகு மீட் இப்போ நம்ம எவ்வளோ இப்போ வேகத்தில் ஓட்றோன்னா எத்தனை மீட்டர் ஓடணும் எவ்வளோ வினாடியில் ஓடணும் அப்படின்னா கேட்போம் எத்தனை மீட்டர் ஓடணும் எவ்வளோ வினாடில ஓடணும் அப்படிமாரி எத்தனை மீட்டர் தூரம் ஓடணும் நூறு மீட்டர் வேகத்தில் இப்போ வேகமாக ஓடி பிரைஸ் பண்ணிட்டான் சார் வேகமாக ஓடி பிரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா வேகமாக ஒன்றை ஓக்கி எத்தனை மீட்டர் வேகத்தில் ஓடி நீ வந்து பிரைஸ் பண்ணால் நூறு மீட்டர் ஓட்டத்தை படுத்தியில் நான் வேகமாக ஒண்ணே நூறு மீட்டர் ஓட்ட பற்றியில் வேகமாக அப்படி அப்படிமாரி மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று அப்படின்னு நான் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்னு வச்சுணும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நான் இப்போ நம்ம டேபிள் பார்த்துங்களா தாமிரத்தில் திசை வேகம் எப்படி இருக்குது இப்போ தாமிரம்னா செம்பு நம்ம பேசுகிறோம் செம்பில் தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் சிலா இப்போ செம்பில் தம்பி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி பேசுனாவே அந்த ஐம்பது பத்து அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா சார்க்கெட்டு எப்படின்னாச்சுலா இப்போ வந்து எப்படின்னா இப்போ நம்ம பேசுனாச்சிக்கா நம்ம பேசுனாச்சுக்கா பாதி பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம செம்பில் தண்ணி எடுத்து வந்து தென் தென் எடுத்துருவான்னு சொல்லி நம்ம நம்ம வீட்டில் சொல்கிறோம் தாமீர்னா செம்பு தானே செம்பில் என்ன பேசுகிறது தான் ஒளினாவே பேசுகிறது அர்த்தம் கேட்குறது பேசுகிறது தாமிர செம்பில் செம்பில் தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாதி பேர் என்னது அது கேட்குறதே இல்லை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஐம்பதுனா பாதி தானே ஐம்பதுனா என்னங்க பாதி இல்லை ஐம்பது பத்து அறுபதா ஐம்பது பத்து அறுபது ஐம்பது பத்து அறுபது இப்போ எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா தாமிர செம்பு தா தாமிர செம்புல் வந்து ஐம்பதுனாவே பாதி சொல்லிட்டேன் தாமிர செம்பில் வந்து இப்போ நம்ம தண்ணி கேட்டோம் அப்படின்னு கேட்டால் அது பாதி பேர் கேட்குறதே இல்லை சிலா அதுக்கு பதிலாக அந்த பாத் பத்து ஐம்பது பத்துன்னு வச்சுக்கான் பாதி பேர் கேட்குறது இல்லை நம்ம பத்துனால் நம்ம வந்து நம்ம பத்து பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தாமிரங்கிறது ஒரு பாத்திரம் தானே அப்போ வந்து பாத்திரத்தை எரிஞ்சு எரிஞ்சு அடிப்பாங்க அப்படி கூட நான் நான் இல்லை பாதி பேர் செம்பு எடுத்து அடிப்பாங்க நம்ம வந்து தண்ணி கேட்டால் பாதி பேர் செம்பு எடுத்து அடிப்பாங்கன்னு நான் வச்சலாம் அந்த பாதி என்பது ஐம்பது ஐம்பதுனால நான் இருக்கணும் ஸ்டார்டிங்கில் ஐம்பது இருக்கணும் சிலா இல்லை ப அந்தமாரி வந்து பாத்திரத்தை எடுத்து அடிப்பாங்க தண்ணி கேட்டால் அப்படின்னா பத்துன்னு கூட நான் வச்சுக்கலாம் ஐம்பது

சொல்றீங்களா அப்படி கூட நான் வச்சுக்கலாம் அலுமினியம் ஆனால் ஆள் அந்த ஆள் அப்படின்னா நாலு அப்படின்னு நான் வச்சு வேண்டியதான் ஆள் நாலு ஆளுன்னா நாலுன்னு வருதா நாலு அறுபத்தி நாலு ஆள் அறுபத்தி நாலு அப்படிதான் படிக்கணும் ஆள் அறுபத்தி நாலு சரிங்களா அப்படி மாரி படிச்சுக்கலாம் ஆள் அறுபத்தி நாலு இந்த நாலு நாலு அப்படின்னு முடிக்கணும் ஆள் அறுபத்தி நாலு ஆள் அறுபத்தி நாலு அப்படிங்கிற ரைமிங்காக படிங்க அது நல்லா ஈஸியான ஞாபகம் இருக்கும் சரிங்களா அப்புறம் மண்ணெண்ணெய் மண் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு நம்ம வேகனை ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டர் மட்டும் இருக்கோம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் தான் இருக்கோம் சிலா மண்ணெண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம பதிமூணு பதினாலு பாஞ்சு அப்படி வருஷம் வருது பாருங்களா பதிமூணு பதினாலு பாஞ்சு அப்படின்னு வருஷம் வருதுங்களா மண்ணெண்ணெய் நீர் கடல் நீர் மண்ணெண்ணெய் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அடுப்பை வைக்கணும்னா மண்ணெண்ணெய் அதை கொளுத்துணும் அப்படின்னா அதை வந்து அணைக்கணும் அப்படின்னா நீர் பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் அந்த கடல் நீர் வச்சு நம்ம உப்பு பயன்படுத்தும் அப்படிமாரி பதிமூணு பதினாலு பாஞ்சு அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியுங்களா அப்படின்னா இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிஷ் டே அப்படின்னா வச்சுக்கலாம் பதிமூணுன்னா நம்ம கிஸ்டே தான் டே கொடுக்கல அப்படின்னா நீலாம் ஒரு விளக்கு என்ன மண்ணெண் அப்படி சொல்லிட்டு சும்மா திட்டுற மாரி அப்படி நான் வச்சுக்கலாம் சில கிஷ் டே வந்து நான் வந்து விஷ் பண்ணவே இல்லை அந்த நீ வந்து நீ கிஸ்ட் டே வந்து விஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அப்படி கூட நான் வச்சுக்கலாம் கிஷ்ட் டே அப்படின்னா பதிமூணு தான் அதனால் பதிமூணுன்னா திட்டுறாங்க சொல்லி நான் அமைச்சுலாம் இப்போ பதினாலுன்னா லவ்வர்ஸ் அர்த்தம் நடத்தும் லவ்வர்ஸ் டே கொண்டாடுவோம் பதினாலில் இப்போ பதினாலாம் லவ்வர் வந்து வாட்டரு கேட்டாங்கன்னா ஒன்னே வாட்டர் பாட்டில் வாங்கி போய் கொடுத்துடணும் நீர் வந்து வாங்கி கொடுத்துணும் அப்படின்னு அமைச்சுலாம் கடல் நீர்னால் கடல் நீரில் ஸ்பாஞ்சன்னு சுதந்திரம் கடல் நீரில் சுதந்திரமாக போய் குளிக்க முடியாது அம்மா வந்து கற்றுவாங்க அம்மா இல்லை அப்படின்னா சுதந்திரமாக போய் குளிக்கலாம் அப்படிமாரி எல்லாம் கத்துறது எல்லாமே ஒளி தானே சவுண்டு அப்படிமாரி தான் சொல்லிங்களா காற்று ஜீரோ டிகிரி இருந்தால் காற்றுனாவே மூணு எழுத்தானே கண்டிப்பாக அந்த மூணு மூணில் தான் முடியும் அது வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் காற்றுனால் மூணு எழுத்து மூணு மூணு அப்படி முடியும் நான் முப்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிமாரி இப்போ ஜீரோ டிகிரி இருந்தால் அது முந்நூற்றி முப்பத்தி ஒன்று சில அந்த ஜீரோ இருந்தால் அது நேரத்தில் லாஸ்ட்டில் ஒன்று முடியும் இங்கே ரெண்டுன்னு வந்தால் லாஸ்ட்டில் மூணு முடியும் அப்படிங்கிறேன் இங்கே காற்று இருபது டிகிரி செல்சியஸ்னால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மூணு நாலு மூணு அப்படின்னா இருபது டிகிரி செல்சியஸ் மூணு மூணு ஒன்று அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா இப்படி பரவாயும் அப்படிங்கிறாங்க இது நம்ம எல்லாம் இம்பார்ட்டன் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ ஜீரோ அப்படின்னாவே டபுள் த்ரீ ஒன் டபுள் த்ரீ ஒன் சரி ரெண்டு அப்படின்றா ரெண்டு வந்தாவே அர்த்தம் ரெண்டுன்னு வந்தாவே பாருங்களா ரெண்டுன்னு வந்தாவே அடுத்து என்ன வரும் ரெண்டுன்னு வந்தால் அதுக்கப்புறம் மூணு வரும் அதுக்கப்புறம் நாலு வரும் அப்படிமாரி ரெண்டு மூணு நாலு இந்த மூணு லாஸ்ட் மூணு விட்டுருங்க ரெண்டு மூணு நாள் அப்படிமாரி ரெண்டு மூணு நாள் இங்கே ஜீரோக்கு அப்புறம் என்ன வரும் ஒன்று அப்படின்னு லாஸ்ட்டில் ஒன்று வரும் சொல்கிறீங்களா ஓகே இது ஈஸியான நான் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் நீங்கள் சூப்பராக சொல்லுவீங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருவாங்க தீர்க்கப்பட்ட கணக்குன்னு எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் உள்ளதை விட ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறீங்களா அப்போ நல்லா இதில் நல்லா பார்க்கணும் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க புது புக்கு இருந்தால் கொஷின் அப்படியே கேட்குறாங்க அதனால் நம்ம பழைய புக்கலாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது மறைஞ்சே போய்டும் அந்த புது புதுப்புக்கெல்லாம் பழைய புக்கெலாம் மறைஞ்சே போய்டும் அதில் இருக்கிற கண்டனம் எல்லாமே இல்லை புதுப்புக்கள் வந்ததினால புதுப்புக்கள் இருக்க கண்டிப்பாக புதுப்புகிட்டு இருக்க வினாக்கில் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக வரும் சொல்கிறீங்களா இப்போ இந்த கொஷின் நம்ம பார்க்கலாமா இந்த கொஷின் ஆன்சரே தெரியலானு பரவாயில்ல ஜஸ்ட்டு ஒரு 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 ஐடியா ஒன்று கிரியேட் போங்க அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் சொல்கிறீங்களா நான் சம்மு வந்து போட்டு நம்ம ஃபை மார்க் க்ளீப் பண்ணி ஃபைவ் மார்க்காக போட போகிறாங்க ஆன்சர் குறிச்சா உனக்கு ஒன் மார்க் போட போகிறாங்க அவ்வளோதான் நமக்கு தேவை ஆன்சர் தானே நம்ம என்ன கொடுத்துருவாங்கன்னா என்ன இங்கே என்ன கணக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வெப்பநிலையும் ஒளியின் திசை வாகம் திசை ஒளியின் திசை வாகத்துக்கு ஒரு ஒரு தான் ஒளியின் திசை வகைக்கு ஒரு சமதான் கொடுக்குறாங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் உள்ளதை விட ரெட்டிப்பாகும்னால் எந்த வெப்பநிலையில் ரெட்டிப்பாவும் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஒரு டிகிரி டிகிரி செல்சியஸோட ஒரு வெளியின் திசை ரெட்டிப்பாக ரெண்டாம் மடங்காக மாறணும் அப்படின்னா எந்த திசை எந்த வெப்பநிலை கேட்குறாங்க ஷார்ட்கட் அப்படின்னாவே ரெட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டாவே பாருங்கள் ரெட்டி பாவம் அப்படின்னு கேட்டால் ரெட்டி பாவனால் இப்போ ஒம்பது ஒன்பது டபுள் ஆகினா என்னது பதினெட்டுன்னு அர்த்தம் இப்போ ஏழு டபுள் ஆக்குனா பதினாலு இதுதான் ரெட்டிப்பு ரெட்டிப்புனால் டபுள் மடங்காக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தானே அப்போ எப்படின்னா எட்நூற்றி பத்தொம்போது ஆன்சர் வருதுங்க எட்நூற்றி பத்தொம்போது அப்போ ஒம்போது டபுள் ஆக்குனா என்ன வரும் பதினெட்டு இப்படி எழுதுறப்போ அப்படிமாரி அப்படிமாரி நான் வச்சு ஒம்பது டபுள் ஆகணும் இப்படி எழுதுனா ஒம்பது டபுள் ஆக்குனால் ஒன்று எட்டு இப்படி பதினெட்டுன்னு எழுதுவோம் அப்படிமாரி நான் வச்சுங்க சில ஒம்போது டபுள் ஆக்குனா என்ன வரும் பதினெட்டுனா இப்படி எழுதுணும் நம்ம இப்படி எழுதுகிறோம் சில இப்படி எழுதுகிறோம் சில இந்த பக்கத்துலேருந்து எழுதுறதுனால அப்படி கூட நான் வச்சுக்கலாம் சில அப்போ இது ஆன்சர் ரெட்டிப்பு அப்படின்னாவே ஒன்போது டபுள் ஆகுனா இப்போ ஒளியில் ஒளியில் ஒரு சம்மு எனக்கு தெரியும் ஒளியில் ஒரு சம்மு எனக்கு தெரியும் என்ன சம்மு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ டிசி ரெட்டிப் ஆகும் ஒரு சம்மு இருக்குது எந்த உப்புரில் ரெட்டிப் ஆகணும்னா எட்நூற்றி பத்தொம்பதில் ரெட்டி ஆகும் எட்நூற்றி பத்தொம்போது ரெட்டிப் ஆகும் ஒம்பது டபுள் ஆகுனா பதினெட்டு இந்த பதினெட்டு இப்படி போடுறேன் சோ இல்லை இப்படி ஒரு சம்மு சும்மா தெரில கூட நான் வச்சுக்கலாம் இல்லை சார் நான் ஃபார்முலா வச்சு தான் நான் ஈ வச்சு தான் போடுவேன்னா நமக்கு டைம் இருக்காது அந்த எக்ஸாம் டைமில் டைம் இருக்காது நீங்கள் போட்டு இப்படியும் போட்டு பார்க்கலாம் எப்படி போட்டு பார்க்கலாம் நம்ம வந்து எக்ஸாம் மேக்ஸ் இருபத்தஞ்சி செம்மு போகிறதுக்கு டைம் இருக்காது இந்த செம்மெலாம் போகிறதுக்கு ஒன்று சுத்தமாக டைம் இருக்காது இப்போ ஃபார்ம்ல என்ன சொல்கிறாங்கன்னா அது ரெண்டு ரெட்டி போனால் ரெண்டு ரெண்டாக வச்சுருக்காங்க வீணா திசைகம் டீனா காலம் ரெண்டு ரெண்டாக போட்டு எப்பவுமே வந்து டீனா இரநூத்தி எழுபத்தி மூணு கே தான் சொல்லுவாங்க டெம்பரேச்சரு அதான் சொல்லி போட்டு ரெட்டி பார்க்கணும் ரெண்டாக டபுள் ஆக்கி ஃபோர் ஆக்கி இது வந்து ஈக்வேஷன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்தான கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எட்நூத்தி பத்தொம்பதுன்னு போட்டுருவாங்க சரி அப்போ இது ஒரு சமூதனம் இருக்குது ஒலியில் சவுண்டில் ஒரு ஒரு சமுதனாக ரெட்டி பார்க்கணும் அது வந்து ரெட்டி பார்க்கும் அப்படின்னாவே என்னது எட்நூற்றி பத்தொம்போது ஆன்சர் நான் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒலியின் எதிரொலிப்பு எதிரொலிப்பு பொறுத்த வரைக்கும் தெரியுங்க ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு குடோன் இருக்குது அந்த குடோனில் போய்ட்டு ஸ்வெட்டரெல்லாம் சாத்திட்டு உள்ளே போய் நீங்கள் பேசுகிற சவுண்டு உனக்கே எதிரொலிக்கும் மாதிரி தான் சிலா இப்போ ஒரு நம்ம எதிரொலிப்பு பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம பேசுகிறது நமக்கே கேட்குறது தான் எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க சிலா அதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற ஊதிக்கும் பரவும் போது அது எதிரொலி எதிரொலிப்புப்பட்டு அது வந்து அது வந்து இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க சிலா இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர் எனவும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலா எதிரொலித்தி அது வந்து அது எதிரொலித்து கதிர் பதிரி பதுகுதிர்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறாங்க இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் கதிர் எதிரொலித்து கதிர் எனவும் அதேமாதிரி இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் படுகதிர் எனவும் சரி இது என்ன சொல்கிறேன் நல்லா தெளிவாக தெரியுதுங்களா பாருங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போனால் அது படுகதிர் அது எதிரொலித்து நமக்கே வந்தால் அது என்னது அது எதிரொலித்து கதிர் சொல்கிறாங்க சரிங்களா நோக்கி போனால் படுகதிர் அதை பட்டு திரும்பி வந்தால் அது எதிர்கது எதிர எதிரெழுத்த கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நோக்கி வந்தால் படுகதிர் எதிரொலித்து வந்தால் எதிரொலித்த கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க எதிரெழுத்து விதிகள் என்னென்னு சொல்லி பாருங்களா எதிரெழுத்து விதிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன இப்போ படுகதிர் எதிரெழுப்பு கதிர்னு சொன்னேன் இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் அந்த எதிரெழுப்பு விதிகளும் முக்கியமான ஒரு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதிரொலிப்பு விதிகள்னு என்னென்னா படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு எதிரொலிப்பு கதிர் மற்றும் ஆகிய ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா ஒரு நிமிஷம் ஓகே படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் ஆகிய ஒரே தளத்தில் அமையும் ஆமாம் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்ம நம்ம அந்த எதிரி தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு மற்றும் எதிரொலிப்புக்கு கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே தளத்தில் அமைகிறாங்க அப்போ எதிரொலிப்புனால் என்னென்னா ஒரே தளத்தில் அமையும் எதிரொலிப்புனா என்னங்க ஒரே தளத்தில் அமையும் எதிரொலிப்புன்னு என்னங்க ஒரே தளத்தில் அமையும் எப்படி ஷார்ட்கட்டு நம்ம வர படுகிறதுலாம் நம்ம ஒரு கோடு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம் அப்படின்னா அது ஒரே தளத்தில் அமையுங்கிறாங்க அப்புறம் எது எது சமம் அப்படிங்கிறாங்கன்னா எது எது சமம்னா ஐ ஐயும் ஆறு சமங்கிறாங்க ஐயும் ஆறு சமங்கிறாங்க ஐயனா என்னது படுகோணம் எதிரொலிப்புணா என்னது ஆறு இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ எதிரொலிப்பு விதைகள் அப்படின்னா ஐஆர் தாங்க ஐஆர் என்னங்க ஐஆர் சிலா சார் என்ன சார் ஐயனா என்ன சார் புரியலைன்னா ஐயனா படுகோணம் ஆறுனா எதிரொலிப்பு கோணம் சொல்கிறேங்களா இப்போ நம்ம பேசுகிறது ஒன்று ஆப்போசிட்டில் நேராக போவோம் அது நேராக போனால் அது படுகிறது ஆப்போசிட்டில் எதிராக பட்டு மறுபடியும் திரும்பிக்கும் அதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு தான் மறுபடியும் என்ன அது எதிரொலிப்பு கதிர் போகிறது வந்து படுகதிர் எதிர்த்து வந்தால் எது மறுபடியும் ரிட்டன் வந்தால் அது எதிரொலிப்பு கதிர் போகிறது வந்து படுகா ஐயே எது மறுபடியும் ரிட்டன் வந்தால் அது ஆறு சொல்லா அப்போ ஐஆர் எதிரொழுப்புனா அந்த ஐஆர் அப்படிங்கிறதான் ஞாபகம் இருக்கணும் ரவுண்டில் நாளில் ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே கொடுத்துருவாங்களே படுக்கிறது எதிர்க்கிறது கரெக்டாக அந்த படத்தை கொடுத்துருவாங்க போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வருது இது ரெண்டுமே சமம் அப்படிங்கிறாங்க சூப்பராக கொடுத்துருவாங்க சிலா ஓகே இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில் நம்ம கோல் கொண்டா கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் சிலா அந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்னா நம்ம இந்த பாமினி பேரரசில் படிச்சிருப்போம் சிலா பாமினி பேரரசில் விஜயநாய் அந்த காலத்தில் நம்ம படிச்சிருப்போம் கோல்கொண்டா கோட்டை அப்படின்னா என்னது அப்படின்னா கோல் கொண்டா அப்படின்னா ஒரு நுழைவு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சில இந்த நுழைவு வாயிலாக கோல கொண்டுவான்னு சொல்லி ஷார்ட்கட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சில இந்த ஷார்ட் என்னன்னா இந்த கோல் கொண்டா கோட்டையில் நம்ம கை தட்டினாலும் சரி நம்ம பேசினாலும் சரி அந்த வளைவலுவாக அதை உள்ள போய்ட்டு மேலே வந்து எதிரொலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஒலி எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் இப்போயும் இருக்குது ஓகேலா ஓகேங்க அதுக்கப்புறம் அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பின் ஒலி ஆலைகள் எதிரொலிப்பு சிலா இது ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு விஷயம் இல்லை ஒரு ஆடர் மிக ஊடகத்தில் அந்த ஒலியாலையை எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க எப்படின்னா வந்து இரு ஆரம்பத்தில் நெட்டாளையான ஊடகத்தில் பரவும் இருக்குங்களாம் இருக்கங்களாம் தலைச்சலாக ஒளி ஒலியாளிகள் இருக்குங்கள் இடமிருந்து வளமாக பரவி சூரியில் மோதி கொள்வதை கருது கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நாமளே நினச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது நம்ம தேவை இல்லைங்க சில ஜஸ்ட்டு அப்படி பாருங்கள் அதுமாரி வந்து அடர் குறை ஊடகத்தில் ஒளி வந்து அலைகள் எதிரொலிப்பு அப்படின்னாவே இதில் வந்து எப்படி நாவ வச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அடர் மிகு ஊடகத்தில் பரவணா என்ன ஷார்ட்கட் அப்படின்னா அடர் மிகு ஊடகத்தில் பரவணும் அப்படின்னா இருக்கங்கள் ஏற்படும் இவ்வாறு இருக்கத்தில் சூரன் மோதிக்கொண்டு இறுக்கங்களாகவே எதிரொலிக்கின்றன இது திசை மட்டும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா லாஸ்ட்டாக நம்ம டெஃபினேஷன் மட்டும் பார்த்துருவோம் அடர்மிகு ஊடகத்தில் வந்து பரவுகிறப்ப என்னென்னா இருக்கங்கள் வந்து இறுக்கங்கள் இறுக்கங்களாகவே எதிரொலிக்கின்றன அது திசை மட்டும் மாறி இருக்கும் சில அடர் மிகு அப்படின்னாவே திசை மாறும் அடர் மிகுனாவே திசை மாறும் அந்த இருக்கங்களாகவே எதிரொலிக்கின்ற அப்படின்னு சொல்கிறாங்க சில அது அடர் குறையில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அடர் குறைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து இது வந்து தளர்ச்சிகள்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து வளம் வந்து இடமூரமாக பரவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது தளர்ச்சிகளாக அது இறுக்கமாக பண்ணுது இது வந்து தளர்ச்சியிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க படமிருந்து இளமாக பயன்படுத்த இருக்குங்கள் பின் தளர்ச்சியாக மாறி வளபுறுத்துக்கு இளபுறமாக பட விதங்கிறாங்க இதில் வந்து திசை மாறலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சொல்லுங்களா அது இருக்கும் இதை தளர்ச்சி நான் வச்சுங்க அதனால் ஆனால் என்னாமல் சொல்கிறேன் அடரை குறைனாவே என்ன சொல்கிறேங்க தளர்ச்சி அடர் மிகுனாவே என்னது இருக்கும் ஜஸ்ட்டு நாக வச்சுக்கலாம் சொல்லுங்களா ஓகே மேலும் அருந்து கொள்ளும்னு ஒன்று சொல்கிறாங்க திசை வகை மதித்தால் அடரை குறை ஊடகம் ஒரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அது ஆர்டரைக்குறைய ஊடகமாகும் சிலா அதே மாதிரி ஏதாவது அந்த திசைவேகம் குறைமானால் அது அடர் மிக உரமாகும் சலா இது மாற்றி சொல்கிறாங்க போகிறாங்க நல்லா இது நல்லா செக் பண்ணணும் சா பாருங்கள் ஓகே ரெண்டாவது பார்ட்டாக நம்ம அடுத்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதனால் இதை சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் பார்ட்டை நம்ம மீதி பார்க்கலாம் பாருங்க திசைவேகம் அதிகரித்தால் அது அடரைக்குறைய ஊடகமாக திசை வேகம் குறைந்தால் அது அடர் மிகு ஊடகமாக இங்கே குறை அந்த மிகுந்தால் இங்கே பார்க்கணும் சிலா அப்போ ஒரு ஒளியின் ஊடகத்திற்கு மற்றொரு ஊடகத்திற்கும் செல்லும் போது அந்த திசைவேகம் குறையுது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இங்கே போகிறப்ப திசை வேகம் குறையுது அப்படின்னா குறைஞ்சா அது அடர் மிகு அதிகரித்தா அது அடர் குறை ஆப்போசிட்டில் இருக்கா நல்லா பார்த்துக்கணும் இது நல்லா பார்த்துக்கணும் சிலா அதிகரிச்சா இங்கே குறைய வரணும் இங்கே குறைஞ்சா இங்கே அடர் மிகுன்னு வரணும் சிலா ஓகேங்க பார்க்கலாமா ஓகே பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதிரொலிகள் வந்து தனியாகவே நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சமதளம் சமதளம் மற்றும் வளைவான பகுதியில் ஒளி எப்படி எது வந்து பரவுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு சமதளமாக இருக்கிறப்ப ஒரு வந்து ஒரு அலை அலைகள் சமதள பரப்புலையும் மோதிக்கொள்ளும்போது ஒலி எதிரொலிப்பு இதுகளுக்கு ஏற்பு பரவுகிறது அலைகள் எதிரொலிக்கும் போது அலைகளின் செறிவு கூடுவதோ குறைவதோ அல்ல இது கூட கூட்டுறது கேட்கலாம் சரி எப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் ஒலி அலைகள் எதிரொலிக்கும்போது அலைகள் செறிவு கூடுவது குறையுது அது செறிவு வந்து கூடுறது குறையுது அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது அந்த செறிவு மாறுகிறது அந்த வளைவில் பரப்புகிற மட்டும்தான் செறிவு மாறும் இப்போ அலைகள் வளைவில் ப வலி வளைவுகளில் பட்டு பரவும் போது செறிவு மாறுகிறது அப்படின்னு கேட்டால் செறிவு மாறுகிறது சரிங்களா செறிவு மாறுதுன்னு தான் சொல்கிறாங்க பார்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த முக்கியமாக வந்து எதிரொலிப்பில் பார்த்துட்டு எதிரொலிப்பு பயன்பாடுகள் டாப்ளர் விளைவோடு இந்த பாடம் முடியுதுங்க டாப்ளர் விளைவோடு இந்த பாடம் முடியுது ஓகேங்களா ஓகே நம்ம இதில் இதில் நம்ம வந்து எதிரொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செர்ட் பார்க்குறது மாதிரி நம்ம மெதுவாக பேசும் படம் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம் இதான் உங்களுக்கு திரும்ப ரெண்டாவது ஃபஸ்ட்டு கோல்கொண்டா உங்களுக்கு திரும்ப பார்த்துமா இப்போ ரெண்டாவது உங்களுக்கு திரும்ப வந்து பேசும் கூடம் மெதுவாக பேசும் கூடம் இங்கே வந்து மெதுவாக பேசுவாங்க லண்டனில் லண்டனில் புனித பால் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எங்கே இருக்குது அப்படின்னு பால் புனிதபால் ட்ரெல் அப்படி ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து மெதுவாக பேசக்கூடும் ஆலயம் எங்கே உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா லண்டனில் பால் கேதி ட்ரெஸ் அப்படிங்கிறோம் இப்போ மெதுவாக பேசினா உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குற மாதிரி கேதி ட்ரெஸ் உனக்கு மெதுவாக பேசினா அப்படின்னு கேட்டால் கேது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்குது அது வந்து ஒரு அறையில் வந்து குறிப்பிட்ட பேசும் போலையும் வந்து எதிர்ப்பு குறிப்பிட்ட போது தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இது வலையான பகுதியில் ப நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பே காரணம் இது வளைவான பகுதியில் என்ன நடக்குது இந்த இடத்துலனால் பல்முனை எதிரொலிப்பு பயன்படுத்துகிறாங்க வளைவான பகுதியில் பல்முனை எதிரொலிப்பு பயன்படுத்துகிறாங்க அதனால் பல்முனை எதிரொலிப்பு பயன்படுத்தினா நம்ம வந்து அழகாக கேட்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுதான் இந்த டெஃபினேஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் சொல்லுறப்படிங்களா ஓகேங்களா அதுக்கு தான் இந்த வளைவான வளைவான ப வ வளைவான பகுதியில் பல்முனை எதிரொலிப்பு இது வந்து பயன்படுத்தினால்தான் இது வந்து பெருமை பேசினா கூட கேட்கும் அப்படிங்கிறாங்க இதான் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க சில அப்போ மெதுவாக பேசும் கூட எங்கே அமைந்துள்ளதுன்னா உள்ளதுனா கேதி ட்ரெஸ்ஸில் லண்டனில் இருக்குது சிலா இங்கிலாந்து ஓகே அடுத்து நெகண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து இதை பார்த்தலாம் செகண்ட் பார்ட்டில் என்னென்னு பார்த்தோம்னா எதிரொலிகள் பார்க்க போகிறோம் அந்த எதிர்வழிகள் எதிரொலிகளை பயன்பாடு பார்க்க போகிறோம் ப்ளஸ் டாப்லர் விதிகள் டாப்லர் விதிவை தனியாக பார்த்துலாம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இதை செகண்ட் பார்ட்டு வீடியோ பார்ட்டு செகண்ட் பார்ட் டூவில் பார்த்தலாம் சிலா பார்ட் டூவில் சரிங்களா நம்ம வந்து எதிரொலிகள் ப்ளஸ் டாப்ளர் விளைவுகள் பார்க்கலாம் இது நம்ம ஒளியல் படம் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே அதை பார்த்து டூவில் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கப்படும் நீங்கள் சூப்பராக ஆர்டர் பண்ணலாம் ஓகேலா ஓகேங்க நன்றிங்க